நேற்று நள்ளிரவு நடந்த தீ விபத்துல காயமடைஞ்ச குன்றக்குடி கோயில் யானை இன்னைக்கு அதிகாலை உயிரிழந்திருக்குது. பக்தர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வராங்க. இந்நிலையில கோயில் நிர்வாகத்தோட அலட்சியம்தான் இந்த யானை உயிரிழந்ததற்கு காரணம் அப்படின்னு பரபரப்பு புகாரையும் பக்தர்கள் முன் வச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில அருள்மிகு சண்முகநாதர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு கடந்த 1971 அந்த குடியை சேர்ந்த நகரத்தார் சுப்புலட்சுமி அப்படின்ற இந்த பெண் யானைய பரிசா கொடுத்தாங்க. கோயில் பராமரிப்புல யானை வளர்ந்து வந்தது. தற்போது அந்த யானைக்கு 53 வயதும் ஆகுது. இந்நிலையில நேற்று கோயிலோட அடிவாரத்துல கட்டி கிடந்த இந்த யானைய அப்பகுதியில நேர்ந்த தீ விபத்தால படுகாயம் அடைஞ்சது. தகவல் அறிந்த வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் யானையை மீட்டு கோயிலோட மடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அங்க கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்களால் யானைக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. ஆனா சிகிச்சை பலன் அளிக்காம யானை சுப்புலட்சுமி இன்று அதிகாலை சுமார் 2 மணிக்கு மரணம் அடைஞ்சது. இதை அறிந்த முருக பக்தர்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் பயங்கர சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. இதையடுத்து பக்தர்கள் பலரும் கோவில் யானை சுப்புலட்சுமிக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வராங்க. இந்நிலையில கோயில் நிர்வாகத்தோட அலட்சியம்தான் காரணம், யானை உயிரிழந்ததுக்கு மிக முக்கியமான காரணமா கோயில் நிர்வாகத்தோட அலட்சியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் பலரும் முன்வைக்கிறாங்க. சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேல கோயில்ல வளர்க்கப்பட்டு வந்த யானை சுப்புலட்சுமி அந்த பகுதி மக்களுக்கும் பக்தர்களுக்கும் மிகவும் பிடித்தமான யானையாகவும் இருக்குது. தினமும் குளிச்சு முடிச்சிட்டு கோயிலுக்கு அருகே உள்ள பக்தர்கள் ஆசை வழங்குவது வழக்கம். சுப்புலட்சுமியை பார்ப்பதற்கென்றே பக்தர்கள் பலரும் கோயிலுக்கு வருவாங்க. இந்நிலையில கோயிலுக்கு அருகே யானை வளர்க்கப்பட்டு வந்தது. மலை கோயிலுக்கு செல்லும் பாதைக்கு அருகே இந்த இரும்பு சீட் போட்ட பந்தல் மூலமா அமைக்கப்பட்டு அதுல சுப்புலட்சுமி பராமரிக்கப்பட்டு வந்தது. கடந்த சில நாட்களா வெயிலோட தாக்கம் கடுமையா இருந்ததால தகர ஷீட்டோட உட்பகுதியில தென்னை ஓலைகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நேற்று இரவு திடீரென மின்கசிவு காரணமா தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுது. சுப்புலட்சுமி பராமரித்து வந்த பாகன் இல்லாத நிலையில சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த சுப்புலட்சுமி தீ விபத்துல இருந்து தப்பிக்க முடியாமல் இருந்திருக்குது. ஒரு கட்டத்துல யானையோட உடல் முழுவதுமே தீக்காயம் ஏற்பட்டிருக்குது. இதையடுத்து சுப்புலட்சுமி வந்து சங்கிலி அறுத்து கொண்டு தப்பியது. யானை ஓடுவதை கண்ட அருகில் இருந்த வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் தகவல் கொடுத்தன. இதையடுத்து ஓடி சென்று யானை சுப்புலட்சுமியை அந்த பாகன் சமாதானப்படுத்தி கோயில் மடத்துக்கு அழைத்து வந்தார். உடல் முழுவதும் கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்த நிலையில மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தாங்க. ஆனா சிகிச்சை பலனின்றி சுப்புலட்சுமி உயிரிழந்ததாகவும் கூறப்படுது. யானை சுப்புலட்சுமி உயிரிழந்ததால அந்த பகுதி பக்தர்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க. தொடர்ந்து அரசு சார்பிலையும் பக்தர்கள் சார்பிலும் கண்ணீர் மல்க யானைக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருது. இந்த நிலையில கோயில் நிர்வாகத்தோட அலட்சியம்தான் காரணம் அப்படின்னு பக்தர்கள் பலருமே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. தமிழகத்தோட பிற பகுதிகளில் உள்ள கோயில்களில் வளர்க்கப்படுற யானைகளுக்கு தனி கான்கிரீட் கூரை அமைச்சு ஷவர் நீச்சல் குளம் அப்படின்னு பராமரிக்கப்பட்டு வருது. ஆனா யானை சுப்புலட்சுமிக்கு அந்த மாதிரியான பராமரிப்பு எதுவும் இல்லாததான் இதுக்கு காரணம் அப்படின்னும் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க.